இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மைகா உதவி தலைவர் தேர்தல் டி மோகன் முருகையா அசோசன் வெற்றி. மைகா உதவி தலைவர் தேர்தலில் செனட்டர் டத்தோ டி மோகன், டத்தோ டி முருகையா, டத்தோ அசோசன் ஆகியோர் வெற்றி பெற்றதாக நம்பத்தகு வட்டாரங்கள் கூறின. உதவி தலைவர் தேர்தல் முடிவு இன்று காலை 11 மணிக்கு மேல் மைகாவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அறிவிப்பார் என கூறப்பட்டது. நேற்று நடைபெற்ற மைகாவின் உதவி தலைவர் மற்றும் 21 மத்திய செயலவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் நாடு முழுவதிலும் உள்ள 4000 கிளைகளை சேர்ந்து முக்கிய பொறுப்பாளர்களில் 60 என கிட்டத்தட்ட 24,000 மேற்பட்ட வாக்களிக்க தகுதி பெற்றனர். அன்வார் மட்டுமே ஒரே பிரதமர் வேட்பாளராக வேண்டும். அந்தோனிலோ மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி சார்ந்த பெரும் தோல்விக்கு பொறுப்பேற்று அக்கூட்டணியின் தலைவர் அன்வார் இப்ராஹிம் பதவி விலக வேண்டும் என பல தரப்புகள் வலியுறுத்தி வரும் வேளையில் அன்வார் மட்டுமே பக்கத்தானின் பிரதமர் வேட்பாளர் என எவரும் வலியுறுத்தக்கூடாது என டிஏபி கட்சியின் அந்தோனிலோ கேட்டுக் கொண்டுள்ளார். நாம் சீர்திருத்தத்தை ஆதரிக்கும் பிற கட்சிகளையும் கூட்டணியில் இணைத்துக் கொள்ள தயாராக வேண்டும். அதோடு அன்வாரின் நிலை பற்றி பக்கத்தான் ஹரப்பான் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அந்தோனிலோக் வலியுறுத்தினார். அன்வாருக்கு மாற்று யாரும் இல்லை என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் என்றும் அவர் கூறினார். ஓராண்டுக்கு பின் பினாங்கில் தைப்பூசம் கொண்டாட அனுமதி. கிட்டத்தட்ட ஓராண்டு இடைவேளைக்கு பின் பினாங்கில் தைப்பூசம் கொண்டாட அனுமதி வழங்கப்பட உள்ளது. ஆண்டுதோறும் பினாங்கு தண்ணீர்மலை கோவிலில் விமர்சையாக கொண்டாடப்படும் தைப்பூச திருவிழா இம்முதல் முறையாக இவ்வாண்டு ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் பினாங்கில் இந்துக்கள் வீட்டிலிருந்தபடியே வழிபட அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். இந்நிலையில் அடுத்த ஆண்டு ஜனவரி 18 வரும் தைப்பூசத்தை பொதுமக்கள் கட்டுப்படுத்த எஸ்ஓபி விதிமுறைகளுக்கு உட்பட்டு கொண்டாடலாம் என பினாங்கு துணை முதலமைச்சரும் அம்மாநில இந்து அறநிலைய வாரிய தலைவருமான டாக்டர் ராமசாமி தெரிவித்தார். இதனை அடுத்து சமூக இடைவெளியோடு கூடிய எஸ்ஓபி விதிமுறைகளை நிர்ணயிப்பதில் தமது குழு ஈடுபட்டு வருவதாக நிர்வாக இயக்குநர் டத்தோ எம் ராமச்சந்திரன் கூறினார். தற்போதைக்கு ஒரே நேரத்தில் 10 வரை பால்குடம் ஏந்தி செல்லவும் தங்க ரத ஊர்வலத்திற்கும் அனுமதி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிலாங்கூர் அரசாங்கம் எதிர்கட்சி பிரதிநிதிகளுக்கான ஒதுக்கீட்டை ரிங்கிட் மலேசியா 400,000 அதிகரிக்கின்றது. சிலாங்கூர் அரசாங்கம் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீட்டை ரிங்கிட் மலேசியா 150,000 இருந்து ரிங்கிட் மலேசியா 400,000 உயர்த்துகிறது. பிஎன் மற்றும் பிஎன் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கூட்டாட்சி அரசாங்கம் வழங்கிய மற்றொரு 400,000 ரிங்கிட்டுடன் சிலாங்கூர் மொத்தம் 800,000 அரசாங்க மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் பெறுவதற்கு சமமாக இருக்கும் என்றார். நேற்று மாநில சட்டசபையில் சிலாங்கூர் பட்ஜெட் 2022 தாக்கல் செய்யும் போது அமீருடன் இதனை தெரிவித்தார். அரசாங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மத்திய அரசு எந்த ஒதுக்கீட்டையும் வழங்காததால் முழு ரிங்கிட் மலேசியா 800,000 சிலாங்கூர் அரசாங்கத்தால் நிதி அளிக்கப்படுகிறது. கிட்டா சிலாங்கூர் கொள்கைக்கு இணங்க எதிர்கட்சி மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீடு 2022 ரிங்கிட் மலேசியா 150,000 உடன் ஒப்பிடும்போது ரிங்கிட் மலேசியா 400,000 உயர்த்தப்படும். மத்திய அரசின் அமலாக்க ஒருங்கிணைப்பு பிரிவு மூலம் ரிங்கிட் மலேசியா 400,000 அவர்களுக்கு அனுப்பப்படுவதாகவும் நிர்வாகத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ரிங்கிட் மலேசியா 800,000 தொகையை கொண்டு வருகிறது. இது அரசாங்க சட்டமன்ற உறுப்பினர்களால் பெறப்பட்டதற்கு சமம் என்று அவர் கூறினார். அரசாங்கத்துடன் இணைந்திருக்கும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ரிங்கிட் மலேசியா 500,000 ஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் அமீருடன் தெரிவித்தார். ஒன் எம்டிபி வழக்கு சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் மறைக்கப்பட்டதாக நஜீப் போலீசில் புகார். தாம் சம்பந்தப்பட்ட நீதிமன்ற வழக்குகள் தொடர்பான ஆதாரங்களை பல்வேறு அரசு நிறுவனங்களின் முக்கிய உறுப்பினர்களும் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியின் நிர்வாகமும் மறைத்து வைத்திருக்கக்கூடும் என தாம் ஐயுறுவதாக கூறி முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் போலீசில் புகார் அளித்திருக்கின்றார்.
இன்று காலை 11 மணி அளவில் டங்வாங்கி போலீசில் புகார் அளித்த நஜீப் தான் சம்பந்தப்பட்ட SRC இன்டர்நேஷனல் 1 MBB வழக்குகள் இரண்டிலும் பலதரப்பு சாட்சிகள் சம்பந்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். அவர்களில் ஒருவரான பெங்க் நிகேரா ஆளுநரின் நெருங்கிய குடும்ப உறுப்பினர் கணக்கில் ஜோலோவிடம் இருந்து பணம் சென்றிருப்பதை முன்னமே எந்த புலனாய்வு நிறுவனமும் தன்னிடம் தெரிவிக்காததால் தன்னை விட வேறு யாரும் இந்த அளவுக்கு ஏமாற்றம் அடைய முடியாது என நஜீப் கூறினார். சுயேட்சை எம்பியாக ஓராண்டுக்கு பிறகு PKRல் சேர மஸ்லி திட்டமிட்டார். சிம்பாங் ரெம்பாங் எம்பி மஸ்லி மாலிக் ஒரு வருடத்திற்கும் மேலாக சுயேட்சை சட்டமியற்றுபவர் என்ற முறையில் PKRல் சேரவுள்ளார். சிம்பாங் ரெங்காமில் நடைபெற்ற நிகழ்வின் போஸ்டர் PKR சட்டை அணிந்த மஸ்லி மற்றும் PKR தலைவர் அன்வார் இப்ராஹிம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மஸ்லிம் 500 உறுப்பினர் படிவங்களை அன்வாரிடம் ஒப்படைப்பார் என்று சிம்பாங் ரெம்காம் PKR வட்டாரம் தெரிவித்தது. PKR சிம்பாங் ரெம்பாங்கில் 20 புதிய கிளைகளை திறக்கும் என்று அந்த வட்டாரம் மேலும் கூறியது. மஸ்லி பெர்சத்து உறுப்பினராக அரசியலில் சேர்ந்தார். ஆனால் டாக்டர் மகாதீர் முகமதுடன் இணைந்தவர்களுக்கும் முகதீன் யாசினுடன் இணைந்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட பிளவின் போது கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். மற்ற மகாதீரை பின்பற்றுபவர்கள் பெஜுவாங்கை உருவாக்கினாலும் மஸ்லி சுதந்திரமாக இருக்க முடிவு செய்தார். இருப்பினும் பக்கத்தான் கரப்பான் கல்விக்குழு தலைவராக பணியாற்றியுள்ளார். கரப்பான் ஆட்சியில் இருந்தபோது மஸ்லி கல்வி அமைச்சராக பணியாற்றினார். ஸ்டாண்டர்ட் 4 பஹாசா மேலாயு பாடத்திட்டத்தில் ஜாவியை அறிமுகப்படுத்தியது போன்ற பிரச்சினைகளில் மஸ்லி சர்ச்சையை ஏற்படுத்திய நேரத்தில் பிரதமராக இருந்த மகாதீரால் கேட்டுக்கொள்ளப்பட்டதை அடுத்து ஜனவரி 2020 அவர் ராஜினாமா செய்தார். தூக்கு தண்டனைக்காக காத்திருக்கும் மற்றொரு மலேசிய பன்னீர்செல்வம். நவம்பர் 11 தூக்கில் இடப்படவிருந்த 33 வயதான நாகேந்திரன் தர்மலிங்கத்தின் வழக்கிற்கு பிறகு சிங்கப்பூரில் தூக்கு தண்டனைக்காக காத்திருக்கும் அடுத்த மலேசியர் 32 வயது பன்னீர்செல்வம் என்பது குறிப்பிடத்தக்கது. 7 ஆண்டுகளுக்கு முன்பு 2014 3 ஒட்லேண்ட் சோதனை சாவடியில் 51.84 கிராம் டயமார்பைன் வகை போதைப் பொருளை கடத்திய குற்றத்திற்காக பன்னீர்செல்வம் பரந்தாமனுக்கு சிங்கப்பூர் உயர்நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்தது. இதனையடுத்து 2019 மே 23 பன்னீர்செல்வத்திற்கு தூக்கு தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கும் கருணை மனுவை தாக்கல் செய்ய மேற்கொள்ளப்பட்ட மேல்முறையீட்டு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. போதைப் பொருள் சார்ந்த குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் உதவிக்கான சான்றிதழ் பெறுவதன் வழி அவர்களுக்கான மரண தண்டனையை ஆயுள் சிறை தண்டனையாகவும் அல்லது பிறம்படியாகவும் மாற்றிக்கொள்ள சிங்கப்பூரின் சட்டவிதி வகை செய்கிறது. இந்நிலையில் போதைப் பொருள் கடத்தல்காரன் சம்ரி முகமது தாகீரை கைது செய்யப்பட்டதற்கு தான் தகவல் வழங்கியதால் தனக்கு உதவிக்கான சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என பன்னீர்செல்வம் கோரிக்கை வாதிட்டுள்ளார். தடுப்பூசி பாதகமான விளைவுகளுக்கு ரிங்கிட் மலேசியா 132,000 இழப்பீடு அங்கீகரிக்கப்பட்டது. தடுப்பூசி பாதகமான விளைவுகளுக்கு ரிங்கிட் மலேசியா 132,000 இழப்பீடு அங்கீகரிக்கப்பட்டது. COVID-19 தடுப்பூசியுடன் தொடர்புடைய கடுமையான பாதகமான நிகழ்வுகளுக்கு அரசு நிதியின் கீழ் இதுவரை 8 உரிமைகோரல்களுக்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் மூலம் மொத்தம் ரிங்கிட் மலேசியா 132,500 இழப்பீடு வழங்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்தார். இறப்பு வழக்குகள் எதுவும் இல்லை. மருத்துவமனை சிகிச்சை தேவைப்படும் வழக்குகளுக்கு மட்டுமே 52.5 மில்லியன் அளவுகளில் நாங்கள் பணம் செலுத்த ஒப்புக்கொண்டு 8 வழக்குகள் உள்ளன என்று இன்று புத்திரச்சையாவில் ஒரு செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஒரு நபரின் கேள்விக்கு பதிலளித்தார். COVID-19 தடுப்பூசி பாதகமான நிகழ்வுகள் நிதி உதவி இயக்கத்தின் இழப்பீடு கோரி அமைச்சகம் நேற்று 93 விண்ணப்பங்களை பெற்றுள்ளது என்று அவர் கூறினார். இவற்றில் 56 விண்ணப்பங்கள் COVID-19 தடுப்பூசி சிறப்பு மருந்து கண்காணிப்பு குழுவால் இன்னும் மதிப்பீடு செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் 22 விண்ணப்பங்கள் மருத்துவ தொழில்நுட்ப குழுவால் மதிப்பீடு செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் 7 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. ஏனெனில்
வழக்குகள் கடுமையான பாதகமான நிகழ்வுகள் என்று வகைப்படுத்தப்படவில்லை. இழப்பீடு செயல்முறையை விளக்கிய கைரி தடுப்பூசிக்கு 3 மாதங்களுக்குள் நிகழும் அட்வர்ஸ் ஈவெண்ட் ஃபாலோயிங் இம்யூனைசேஷன் பக்க விளைவு வழக்குகளுக்கான நிதி என்றார். தகுதி பெற்ற அது JFKயில் தீவிரமானது என்று வகைப்படுத்தப்பட வேண்டும். மேலும் நோயாளிக்கு சிகிச்சை அளித்த சுகாதார ஊழியர்களால் தேசிய மருந்து ஒழுங்குமுறை முகமைக்கு 1 FE அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு 11 நிமிடத்திற்கும் ஒரு பெண் கொலை. உலக அளவில் ஒவ்வொரு 11 நிமிடத்திற்கும் குடும்பத்தாரால் ஒரு பெண்ணோ அல்லது சிறுமியோ கொல்லப்படுவதாக ஐநாவின் போதைப்பொருள் மற்றும் குற்றவியல் அலுவலகம் கூறுகிறது. சுமார் 2020 47,000 பெண்கள் மற்றும் சிறுமிகள் தன் கணவர் மற்றும் இதர குடும்ப உறுப்பினர்களால் கொல்லப்பட்டுள்ளதாக ஐநாவின் போதைப்பொருள் மற்றும் குற்றவியல் அலுவலகத்தின் புள்ளி விவரம் காட்டுகிறது. கோவிட் தொற்று பரவல் பெண்களின் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இக்காலகட்டத்தில் பல பெண்கள் துன்புறுத்தல்கள் மற்றும் சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர். எனவே பாலின ரீதியிலான சித்திரவதைகளை தடுப்பதற்கும் பெண்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்புக்கும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என ஐநாவின் போதைப்பொருள் மற்றும் குற்றவியல் அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசியா தேர்தலுக்கு மத்தியில் ஒமிக்ரான் மாறுபாடு மிக மோசமான நேரத்தில் வருகிறது. தடுப்பூசிகளை அடிப்படையாக கொண்ட அசல் வைரஸில் இருந்து வியத்தகு முறையில் மாறியுள்ள ஒரு ஸ்பைக் புரதத்தை கொண்ட ஒமிக்ரான் கோவிட் 19 மாறுபாட்டின் தோற்றம் மோசமான நேரத்தில் வருகிறது. அறிவியல் மலேசிய அகாடமியின் மூத்த உறுப்பினரான டாக்டர் லாம் சைகிட் கூறுகையில், மலேசியாவில் இந்த மாறுபாடு குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை என்றாலும் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள நேரத்தில் அதன் தோற்றம் வருவதால் நாடு விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றார். மலேசியாவில் அடுத்த மாதம் சரவாக் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த மாறுபாடு நாட்டிற்குள் அறிமுகப்படுத்தப்படுவது கூடுதல் கவலையாக உள்ளது என்றார் அவர். ஒமிக்ரான் மாறுபாடு முதன் முதலில் தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இந்த பிராந்தியத்தில் குறிப்பாக ஹாங்காங்கில் பரவியது. மலேசியா, போட்ஸ்வானா, எஸ்வாந்தினி, லெஸ்தோ, மொசம்பிக், நமீபியா அண்ட் ஜிம்பாபே ஆகியவற்றுடன் தென்னாப்பிரிக்காவுக்கு மலேசியா தற்காலிக பயண தடை விதித்துள்ளது. இந்த தடை இன்று நடைமுறைக்கு அமலுக்கு வருகிறது. கோவிட் தொற்றுக்கு 45 பேர் மரணம். கோவிட் தொற்றுக்கு நேற்று மேலும் 45 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் 10 பேர் மருத்துவமனைக்கு வெளியே இருந்ததாக சுகாதார அமைச்சின் அகப்பக்கம் தகவல் வெளியிட்டது. இதன் வழி கோவிட் தொற்றினால் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 30,240 அதிகரித்துள்ளது. நேற்று நள்ளிரவு வரை கோவிட் தொற்றுக்குள்ளான 67,547 பேர் மருத்துவமனைகளிலும் தனித்திருக்கும் மையங்களிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தீவிர சிகிச்சை பிரிவில் 519 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மலாக்கா வெற்றியின் எதிரொலி, மாயிகா தேர்தலில் அனல் பறக்கும். நடந்து முடிந்த மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தலில் காட்டை தொகுதியில் போட்டியிட்ட மாயிகாவின் சண்முகம் அடைந்த வெற்றி அக்கட்சிக்கு ஒரு திடீர் உத்வேகத்தை கொடுத்துள்ளது. சென்ற 2018 நடைபெற்ற பொது தேர்தலில் நாடளாவில் நிலையில் படுதோல்வியை தழுவிய அந்த கட்சி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரையில் மிகவும் நலிவடைந்து உற்சாகமின்றி காணப்பட்டது. எனினும் கொல்லைப்புறமாக ஆட்சியை கைப்பற்றிய சில அரசியல்வாதிகள் அரசாங்க நிர்வாகத்தில் இடம்பெற மாயிகாவுக்கும் வாய்ப்பளித்ததை தொடர்ந்து அக்கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் மட்டும் இன்றி எல்லா நிலைகளிலும் உள்ள உறுப்பினர்களும் சற்று விழித்தெழுந்தனர். ஏனெனில் 14வது பொது தேர்தலில் அடைந்த தோல்விக்கு பிறகு அதன் தேசிய தலைவர் டாக்டர் சுப்பிரமணியம் உட்பட நிறைய பேர் அரசியலை விட்டே விலகினார்கள். சுப்பிரமணியம் தனது மருத்துவ தொழிலுக்கு திரும்பி உள்ள வேளையில் அக்கட்சியின் துணைத் தலைவராக இருந்த தேவமணி இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. இவ்வாண்டில் நடைபெற்ற கட்சி தேர்தலில் அப்போதைய உதவி தலைவர் விக்னேஸ்வரன் போட்டியின்றி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவராக்கான போட்டியில் எம் சரவணன் தொழிலதிபர் ராமசாமியை தோற்கடித்தார். இந்நிலையில் மலாக்காவில் கிடைத்த வெற்றியானது அவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்துள்ளதால் வரும் 26ஆம் தேதி நடைபெறவிருக்கும் கட்சி தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் அனல் பறப்பதாக தெரிகிறது.
விக்னேஸ்வரனும் சரவணனும் தங்களுடைய பதவிகளை போட்டியின்றி தற்காத்துக் கொண்ட வேளையில் மூன்று உதவி தலைவர்களுக்கான போட்டியில் ஆறு பேர் களம் காண்கின்றனர்.